குமாரக்கம், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன செய்ய போறோம்னா மட்டன் தலைக்கறி குழம்பு தான் செய்ய போறோம். அது கூட சப்பாத்தியும் சேவ் பண்ணி சாப்பிட போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ மட்டன் தலைக்கறி சமைக்கிறதுக்காக மசாலா எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து தான் அரைக்க போறோம். இப்போ மசாலா எல்லாம் வறுத்து அரைக்கிறதுனால காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறோம். கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறோம். இப்போ மிளகாய் வறுத்தாச்சு. மிளகாய் வறுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகு, மல்லி, சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலாவுக்கு தேவையான பொருள் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ இதே மண் சட்டியில் மட்டன் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மட்டன் தலைக்கறி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டோம். இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். மட்டன் வேகிற இந்த டைம்ல நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க பொருள் எல்லாத்தையும் பவுடர் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். மட்டன் வெந்துட்டு இருக்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கல்லுப்பு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ மட்டன் தலைக்கறி செய்யறதுக்கு சட்டி அடுப்புல வச்சு நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சமா கடலெண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிஞ்ச பிறகு கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை, நாலு பச்சை மிளகாய் தூவி வச்சுக்கிறதும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். Thank you.
இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைச்ச மசாலாவையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம வேக வச்சிருக்க மட்டன் தலக்கறியும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ மட்டன் தலக்கறி கிரேவி வந்து நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். இப்போ மட்டன் தலக்கறி கிரேவி நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. நம்ம கருவேப்பிலை தூவி இறக்கிக்கலாம். இப்போ மட்டன் தலக்கறி கிரேவியை சப்பாத்தி கூட சர்வ் பண்றதுக்காக சப்பாத்தி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ மட்டன் தலக்கறி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம சப்பாத்தி கூட சர்வ் பண்ணியிருக்கோம். இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். இப்ப மட்டன் தலக்கறி குழம்பும் சப்பாத்தியும் நாங்க செஞ்சு வச்சிருக்கோம், எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். இப்ப மட்டன் தலக்கறி குழம்பு வந்து வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்தேன், இன்னொன்னும் சாப்பிட்டுனே இருக்கணும்னு தோணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம பச்சைமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.